ஹலோ படீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆண்டி பிரியா. என் பேர் பிரியதர்ஷினி. இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா டக்குன்னு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் அமுத்திடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டெஸ்டிங் 5 minutes கிராஃப்ட்ஸ் ஜுவல்லரி ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஹேக் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் செய்கிறாங்க. செம்மையான ஸ்டைலிஷ் செயின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ வைப்போம்ல ஒரு கிளிப் வச்சு, அந்த கிளிப்பை வந்துட்டு ஒரு கொஞ்சம் நிறைய எடுத்து செயினில் வந்துட்டு அதை எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிட்டு அதை போடுறாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஹேக் நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்துருப்பீங்க, ஆசம் அவசமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் செயின் மாதிரி இருக்குது. அவங்க வந்துட்டு கோல்டன் கலரில் செஞ்சுருந்தாங்க. என்கிட்ட வந்துட்டு கோல்டன் கலர் கிடைக்கல எனக்கு, அதனால நான் வந்துட்டு பிளாக்கே யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி இது ஸ்டைலிஷாக அந்த சில செயின்லலாம் வந்துட்டு சாவி வந்துட்டு தொங்க விட்டு போடுவாங்களா, அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த செயின் போடும்போது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இருக்குது, பிகாஸ் இது அவ்வளோ சூப்பராக ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாக அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த ஹேக்குக்கு நான் 10 out of 10 கொடுக்குறேன். வாங்க நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். செகண்ட் ஹேக்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு செயின் தான் செய்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு அந்த இதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ரோல் பண்ணிவிட்டு தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு நூலில் சுற்றி வச்சுட்றாங்க. பார்க்குறக்கு ஒரு சூப்பர் அழகான நெக்லஸாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையாக இருக்கு, ஒரு நெக்லஸ் மாதிரி அழகாக இருக்குது. அவங்க ஸ்பேஸ் விடாமல் பண்ணியிருந்தாங்க, நான் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஸ்பேஸ் விட்டு பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஹேக் நான் 10 out of 10 கொடுக்குறேன். வாங்க நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். நெக்ஸ்ட் ஹேக் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிள் மாதிரி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ் ஸ்டிக்ஸ் இருக்குள்ள அதை வந்துட்டு தண்ணியில் போட்டு 15 minutes பாயில் பண்ணுறாங்க. பாயில் பண்ணதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு டம்ளரில் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பாக வர மாதிரி வச்சிடறாங்க. 3 hours அதை விட்டுட்டு 3 hoursக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது அது ஒரு பேங்கிள் மாதிரி இருக்குது. அது மேலே வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் டிசைன் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஹேக் ஒர்க் ஆகுது இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு வீடியோவில் காமிச்ச போது மேலாப்லேயே தான் அதை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 3 hours கழித்து எடுத்து பார்க்கும்போது அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா டம்ளரோட இன்சைடில் வச்சு 3 hours விட்டுட்டேன். நான் எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க டம்ளரோட இன்சைட்லேருந்து தான் நான் எடுத்தேன். ஸோ அதனால் இது வந்துட்டு அந்த சைஸ்க்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் வந்துட்டு லென்த் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். இந்த லென்த்தை வந்துட்டு கொஞ்சோண்டு பெருசு பண்ணியிருந்தால் செம்மையாக வந்திருக்கும். அண்ட் நான் அதில் வந்துட்டு எந்த ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே ஒட்டல. ஸோ அதை நான் வந்துட்டு வியர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. அந்த ஹாஃப் பேங்கிள் ஃபீலிங் கொடுக்குது இது. பார்த்தீங்களா, இங்கே எதுவுமே இல்லை. இங்கே வந்துட்டு இது வரைக்கும் கொஞ்சம் இவ்வளோ எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணியிருந்தேன்னா இது வரைக்கும் வந்திருக்கும், கரெக்டாக இருந்திருக்கும். பட் இது வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. பட் இஸ் ஓகே. ஆனால் வந்துட்டு அந்த ஹாஃப் பேங்கிள் மாதிரியே இந்த கர்வ்லாம் வந்துட்டு அந்த பேங்கிளில் இருக்கிற கர்வுக்கு வந்துட்டு ஈக்குவலைஸ் ஆகிடுச்சு. செமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் ஹைட் மட்டும் நம்ம பெருசு பண்ணியிருந்தோன்னா நல்லா இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, சரியில்லாமல் வந்துருச்சு.
ஸோ நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் ஹைட் மட்டும் எக்ஸ்ட்ரா பெரிய அல்ஸ்டிக் வாங்கி செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஹேக்கும் நான் 10 out of 10 கொடுக்குறேன். வாங்க நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹேக், இந்த ஹேக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேப்பரை ஃபஸ்ட்டு செமி சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரவுண்ட்நட்ஸ் இருக்குள்ள நல்ல கடலை அதை வந்துட்டு உரிச்சிட்டு தோல் மட்டும் எடுத்துக்கிறாங்க. தோல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பெயிண்ட் பண்ணுறாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸில் ஒரு 5 colors பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு சுற்றி அப்படியே தொடர்ந்து ஒட்டிகிட்டே வராங்க. கடைசியில் பார்க்குறக்கு ஒரு சூப்பரான அழகான நெக்லஸ் மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற ஹேக்ஸ்லாம் விட இந்த ஹேக் தான் எனக்கு நான் செய்யணும் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த ஹேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஹேக் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல, பட் செம்மையாக இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அண்ட் ஹேக் செம்மையாக இருக்குது. இந்த ஹேக்கு நான் 10 out of 10 கொடுக்குறேன். ஸோ நம்ம எல்லா ஹேக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அமைத்திருக்கும் மறந்துடாதீங்க. இட்ஸ் மீட் இன் அனதர் வீடியோ. டாடா, பை பை.